பாவனி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமீரே சொல்லியிருக்காரு இந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு அமீர் அண்ட் பாவனிக்கு பிக்பாஸ் மூலமாக தான் காதல் ஏற்பட்டுருந்துச்சு இவங்களோட காதல் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்த நிலையில் அமீர் பாவனிக்கு எப்போ மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் பலரும் இருக்காங்க இந்த நிலையில பாவனி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு அமீர் சொன்ன விஷயம் தான் இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு அமீரன் பாவனி ரீசண்டாக ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க அங்கே அண்டர் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க சிம் பண்ணி வெளியே வரும்போது பாவனை குளிரில நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தலை சுத்தலும் ஏற்பட்டுருக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாது அமீர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அமீர் அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேரும் அண்டர் வாட்டருக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் முக்கியமான கேள்வி என்ன கேட்ருக்காங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு பாவனை என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அமீரை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு அமீர் இதில் என்ன யோசனை எஸ்னு போடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாவனி ஷாக் ஆகிட்டு நான் எஸ் போடுறதா நான் எங்கே ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கேட்க அமீர் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்ட் ஆக போகிறதானு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னாக பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபன்னா பேசின விஷயம் இப்போ சோஷியல் மீடியால சம வைரல் ஆயிட்டு இருக்கு பலரும் பாவனை ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் அமீரன் பாவனியோட ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோங்க நீங்க இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க